ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க. இந்த சிக்கன் மட்டன் அந்த மாதிரிலாம் செய்யும்போது மெயின் டிஷ்க்கு வந்து நம்ம சைட் டிஷ்ஷாக அது பண்ணிட்டோம்னா மெயினாக வந்து நம்ம எது சாப்பிட்றோன்னா இந்த மாதிரி வந்து மிளகாய் கிளி வந்து சாம்பார் வச்சுக்கலாம். பொரியல் வறுவல் ஆரம்பித்து எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா வந்து இந்த சாம்பார் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இட்லி தோசை கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான மிளகாய் கிளி சாம்பார் எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கீங்க. இப்போ இது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்ச பின்னாடி இதில் இடித்து வச்ச பூண்டு வந்து சேர்த்துக்கலாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 பீஸ் அளவுக்கு பூண்டு அந்த மாதிரி இடித்து சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துக்கிட்டு எண்ணெயிலே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எண்ணெயிலே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பின்னாடி இதில் ஒரு பெரிய வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாங்க. சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா கருவேப்பிலைங்க 1 கொத்து அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இதில் பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கலாங்க. வெறும் பருப்பு தான் இதில் இருக்க போகுது, அதனால் பார்த்தீங்கன்னா பூண்டு பெருங்காயத்தூள்லாம் கொஞ்சம் வந்து அதிகமாக சேர்த்துக்கோங்க. இது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்படி பண்ணினா. அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமும் இருக்காது. நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்ட பின்னாடி அடுத்து இதில் தக்காளி சேர்த்துக்கலாங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கிறேன். சேர்த்து இப்போ வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் வரமிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் வந்து 2 வரமிளகாய் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்து இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து இதில் வேக வச்ச பருப்பு வந்து சேர்த்துக்கலாங்க. நான் பருப்பு வேக வைக்கும்போது கொஞ்சமாக பூண்டு வெங்காயம் தக்காளி போட்டு வேக வச்சுருக்கேன். இப்போ இதை வேக வச்ச பருப்பை வந்து இதில் சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். பருப்பு வந்து நல்லா வந்து வேக வச்சுக்கோங்க. நல்லா மைய வேக வச்சுக்கோங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்த பின்னாடி இதில் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. இப்போ இது ஒரு கொதி கொதிக்கும் போது பார்த்தீங்கன்னா பருப்பு வந்து இன்னும் கொஞ்சம் வந்து வெந்துடும். அப்போ பார்த்தீங்கன்னா பாதி பருப்பு கரைஞ்சிரும். அப்படி கரையும் போது நமக்கு வந்து சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. குழம்பு பார்த்தீங்கன்னா நல்லா திக்காயிரும். இப்போ இதை நல்லா கொதிக்க விட்டுறலாம். மீடியம் ஹீட்டில் வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டாலே போதும். பாருங்கள் இந்த மாதிரி வந்து சூப்பராக கொதிச்சிருச்சு. இப்போ இதில் கடைசியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாங்க. கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு ஒரு தடவை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான மிளகாய் கீழ சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா மாதிரியான வறுவல் பொரியல் இந்த மாதிரி ரெசிபீஸ்க்கும் நான்வெஜ் ரெசிபீஸ்க்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த சாம்பார் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வைங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனுமே உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.